முதலாவது கேள்வி அபுதாபியிலிருந்து அதுராம்பட்டினத்தை சேர்ந்த அப்துல் கஃபூர் என்பவர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் நிர்பந்தத்தின் காரணமாக ஹராமான உணவுகளும் ஹலால் ஆகிறது அதன் வரையறை என்ன குரானை சூழல் விளக்கவும் ஒன்று கேட்குறாங்க ஹராமான ஒரு உணவு வந்து நமக்கு ஹலால் ஆகுது அதுக்கு என்னன்னு கேட்குறாங்க ஹராமான உணவு வந்து எந்த கட்டத்திலையும் ஹலால் ஆகாது முதல் விளங்கிக்கிறணும் ஹராமான உணவு நிர்பந்தமாக இருந்தால் கூட அது ஹலால் ஹலால்ன்றது ஒரு கண்ணியமான அந்த ஒரு சொல்லு அது அல்ல வந்து அனுமதிக்கிறாங்கிற ஒரு சொல்லு அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அவனுக்கு மன்னிக்கப்படும் அப்படிதான் அல்லவுன்னு சொல்லிக்காரான் இப்போ நம்ம நெல் கைர பாகின் ஓல ஆதீன் ஃபுல அலைகி நிர்பந்தத்திற்கு உள்ளானையானால் அவன் மீது குற்றமில்லை நம்ம இந்த வார்த்தையை கவனமாக பயன்படுத்தணும் நிர்பந்தமான நிலையில் ஹராமெல்லாம் ஹலால் ஆகாது ஹராமை செய்தால் அவன் மீது குற்றம் வராது மன்னிக்குவான் அல்லா அது மன்னிக்கப்படுகிற குற்றமாக சொல்லணுமே தவிர அதுக்கு ஹலால் முத்திர குத்தக்கூடாது அது இப்படி தான் பரவாயில்ல அந்த வார்த்தையை எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அது அப்படி யூஸ் பண்ணக்கூடாது நல்லா ஹராம் ஆக்கின ஒன்று ஹராம் தான் அது ஹலால் ஆவாது நிர்பந்தத்தை பற்றி எல்லாம் சொல்கிற வசனத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் பம நிலத்துர்ற யார் நிர்பந்தத்திற்கு உள்ளாகுறானோ கைரபாகின் வரம்பு மீறாமலும் தேடி செல்லாமலும் பல அதின் வரம்பு மீறாமலும் நிர்பந்தத்திற்கு உள்ளாகிறானோ ஃபலா இசும அழகி அவன் மீது அது பாவம் இல்லை குற்றம் இல்லை தண்டிக்கப்பட மாட்டான் நல்லா மன்னிப்பாங்கிற அந்த ஒரு அடிப்படை தான் இப்போ எப்படி இந்த கேள்வி வைக்கணும்னா நிர்பந்தத்தின் காரணமாக ஹராமான உணவுகளை உட்கொண்டால் எந்த நேரத்தில் மன்னிக்கப்படும் அப்படின்றது இந்த கேள்வி அமைஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் சரி நிர்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் நிர்பந்தங்கிறதுல உயர்ந்தபட்ச நிர்பந்தங்கிறது அதுக்கு சொல்ல தேவையில்லை உயிரை உயிரை உயிர் போகிற அளவுக்கு வர்றது தான் பெரிய நிர்பந்தம் ஒரு மனுஷனுடைய உயிரை போக்கி அப்போ அதுக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்குது அது நிர்பந்தம் அல்ல உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நான் கொண்டுடுவேங்கிறான் அது நிர்பந்தம் ஊட்டோடு குடிசை வச்சு கொளுத்திடுவேங்கிறான் அது கூட நிர்பந்தம் தான் நீ இப்படி செய்யலைன்னா உன் கடையெல்லாம் சூறையாடிடுவாங்கிறான் சூறையாடிடுவாங்கிற அளவுக்கு நமக்கு தெரிகிறது அப்போ அது கூட நிர்பந்தந்தான் நிர்பந்தம் என்பது ஒரு மனிதன் எதை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருக்கிறானோ அப்படிவான ஒன்றை கொண்டு அவன் மிரட்டப்பட்டால் அந்த மிரட்டியது போல் அவன் செய்து என்கிற போகிற வெத்து மிரட்டுக்கெலாம் பயப்படக்கூடாது நிர்பந்தம் நெசமாக இருக்கணும் இப்போ நிஜமாக அந்த நிர்பந்தத்தின் காரணமாக அப்படி இருக்குமே ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் எந்த ஒரு ஹரமான விஷயத்தை செஞ்சாலும் அந்த வற்புறுத்த அதை செஞ்சால் தான் அதை தப்பிக்க முடியும் என்று இருந்தால் அது அவன் மீது குற்றமே இல்லை இது மற்ற மற்ற விஷயங்களுக்கு இது போக இன்னொரு நிர்பந்தம் என்னென்னு கேட்டால் யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த நிர்பந்தம் இல்லை நமக்கே வாழ முடியாத ஒரு நிர்பந்தம் நமக்கு வாழ முடியலை அப்படின்னு உயிர் காக்க முடியலைன்னு சொன்னால் அப்போ நம்மள்கிட்ட எந்த ஒரு உணவும் இல்லை சாப்பிடணும் சாப்பிடலன்னா செத்து போயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்தால் அதுதான் நிர்பந்தம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து சாப்பிடாவிட்டால் செத்து போவோங்கிற அளவுக்கு வருவது மட்டும் நிர்பந்தம் இல்லை அதை விட குறைந்த ஒரு பாதிப்பு வந்தால் கூட நம்ம நிர்பந்தம் ஆயிரும் ரசூல் செல்லா வந்து சகாபி கேட்குறாங்க தானாக ம மத்தா தகிலுள்ளனல் மைத்தது தானாக செத்து போனவை எங்களுக்கு எப்போ ஹலால் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க தானாக செத்து போச்சு அந்த பொருள் வந்து எங்களுக்கு எப்போ ஹலால் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க அது ஹலால் தான் கேட்குறாங்க அப்போ ரசூல் சிலா செஞ்சுறாங்க காலையிலையோ காலையிலும் மாலையிலும் அருந்துகிற உணவு உங்களுக்கு இல்லை என்று சொன்னால் காலையிலையும் மாலையிலும் அருந்துகிற உணவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் மையத்தை சாப்பிட்டு கொள்ளலாம் அதை மற்றவங்கள்ட்டான் கேட்டு கிடைக்காட்டி அதை எல்லாம் கிடைக்கலங்கிற கட்டத்தில் அதை எல்லா முயற்சியும் பண்ணுறீங்க ஒரு டம்ளர் பால் காலையில் ஒரு டம்ளர் பால் சாயந்தரம் இந்த ரெண்டையும் குடிச்சோம்மையானால் ஓரளவுக்கு நம்ம உயிரை காப்பாற்றிக்கிற முடியும் இந்த அளவுக்கு இல்லை என்று சொன்னாலேயே சாவுற அளவுக்கு போய் எலும் ஆகி அப்படி கட்டத்துக்கு தான் நிர்பந்தனம் கிடையாது காலையிலேயே சாப்பாடு கிடைக்கல ராத்திரியும் கிடைக்கல ஒரு நாள் உணவு கிடைக்கல எந்த சாப்பாடையும் ஒரு பால் அளவு கூட கிடைக்கல இந்த நிலையில் இருக்குமே ஆனால் நீங்கள் வந்து ஒரு செத்துப்போன கோழி இருந்தால் கூட என்ன செஞ்சுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் செத்து போன ஆடு கிடந்தா கூட நம்ம சாப்பிட்டு கொள்ளலாம் எப்போ சாப்பிட்லாம் காலை சாப்பாடும் கிடைக்கல நைட்டு சாப்பாடும் கிடைக்கல அவங்க ரெண்டு வேலை தான் சாப்பிடுவாங்க அப்போ நம்ம மூணு வேலைன்னு வச்சுக்கலாம் மூணு வேலை உணவு ஒருத்தன் கிடைக்கல என்று சொன்னால் அவன் வந்து அந்த தானாக செத்து போனதை அவன் சாப்பிட்டு கொள்ளலாம் இப்படி நபிகள் நாயகம் சரலாழிசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால் உணவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் உணவு கிடைக்காட்டி அவன் அன்னைக்கு நிர்பந்தம் ஆயிடுறான் சரியா அதை செத்து ஒரு அளவுக்கு வந்தால் தான் நிர்பந்தங்கிறது கிடையாது அந்த ஒரு நாள் உணவு இல்லாட்டி அவன் அடுத்தடுத்து வாழ முடியாது அதனால் இஸ்லாம் வந்து ரொம்ப அதுக்கு நெருக்கடியை கொடுக்காமல் அல்ல கருணையுள்ள இறைவன் வந்து இந்த சின்ன ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தை கூட நிர்பந்தம்னு அவன் ஆக்கிடுறான் நமக்கு ஏற்றுக் கொள்கிறான் இது ஒரு நிரூபந்த பசிங்கிற உனக்கு இது நான் தானப்பா கொடுத்துருக்குறேன் உனக்கு தாங்க முடியாதில்ல டெய்லி சாப்பிட்ணுமா இல்லையா ஒரு நாளைக்கு ஒன்றுமே சாப்பிடாமல் இப்படி இருக்கிறது ஏழு நாளைக்கு கிடைக்காட்டி தான் சாப்பிட்ணும்னா அது ரொம்ப டேஞ்சர் அது வெறுத்து பெறும் மனுஷன் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் என்ன சொல்ல போனால் அது ப யூஸு பயன் இல்லது நாள் எட்டு நாளைக்கு சாப்பிடாமல் போய் எலும்பு திரும்ப போன பிறகு அவனுக்கு கஞ்சி கூட குடிக்கல அவனை போய் இறச்சி திருண்டா இப்படி திம்பான் அந்த நிலைக்கு வந்தவனுக்கு இந்த அனுமதியை கொடுத்தால் பயனே கிடையாது அதனால அதை அதை ஜீரணிக்கிற அளவுக்கு உள்ள நிலையில் கொடுத்தா தான் செத்து போனதை தானா செத்து சாப்பிட்லாங்கிற ஒரு அனுமதியை கூட ஒரு மீனிங் இருக்குது அர்த்தம் இருக்குது அதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் வந்து கருணாயோனன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் இது நமக்கே நிர்பந்த மாதிரி தெரியலை ஒரு நாள் தனியாக தான் சமாளி நம்ம சொல்லிடுவோம் ரஹ்மான் என்ன செய்கிறான் இறக்கப்பட்டு இல்லை இல்லை இந்த ஒரு நாள் தான் பரவாயில்லை ஒரு நாள் கிடைக்கலையா சாப்பிட்டுக்க ஒரு நாள் உணவு கிடைக்கும்னா சாப்பிட்றாது அவன ஹராம் ஆக்கிறது கூட அந்த ஒரு நாள் எல்லாம் எல்லாம் கணக்கு வைக்கிறான் ஒரு நாள் உணவு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதாவது கடனாகவும் கிடைக்கல தர்மமாகவும் கிடைக்கல யார்கிட்டையும் கேட்டும் கிடைக்கல அப்படின்னு இருக்குமே ஆனால் செத்து தான் கிடைக்குது சாப்பிடுக்கு வேறு வழியெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்து கிடைக்கவில்லைன்னா எல்லா முயற்சி பண்ணணும்ல எல்லா முயற்சியும் பண்ணி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அப்போ செத்து போனவைகள் ஹராமானவைகள் எல்லாம் பன்றி உள்பட தான் ஹராம்லாம் அது எல்லாம் சேரும் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் அவனுக்கு அல்ல அவள் குற்றம் ஹரா அது கூடாது தான் குற்றம் பிடிக்க மாட்டான் ரத்தத்தை குடிக்கணும் ரத்தம் தான் இருக்குது அறுத்து வச்ச ரத்தம் அதை வறுவல் பண்ணி சாப்பிடலாம் ஏன் ஒரு நாள் உணவு கிடைக்கல என்று சொன்னால் அந்த ஒரு நாளைக்கு அவனுக்கு ஹலால் ஹலால்னு தான் வருது நமக்கு வருது பாருங்க ஹலால் ஆனால் அடுத்தடுத்த நாளைக்கு வந்து மரம் பார்க்கணும் அடுத்த நாளைக்கு சாப்பாடு கிடைச்சா விட்டுருணும் இன்னைக்கு உள்ள பர்மிஷனை வச்சுக்கிட்டு மாசத்துக்கு ஓட்டக்கூடாது மறுநாள் உழை தேடணும் மறுநாள் உழைக்கணும் மறுநாள் இந்த சாப்பாடு கிடைக்கான்னு பாடுபடணும் ஒவ்வொரு நாளும் அன்றாட உணவை தேடி பார்த்து தினமும் இந்த நில தான் அவனுக்கு இருக்குது என்று இருக்குவாயானால் அவனுக்கு இந்த ஹராமானவற்றை சாப்பிடுவது வந்து அது குற்றம் பிடிக்கப்படாது இதற்குரிய ஆதாரம் கேட்டிருக்கிறீங்க ஆதாரம் வந்து திருக்குறானில் நானூற்றி முப்பத்தி ஒன்றாவது குறிப்பு திருக்குறான் விளக்கை நம்ம போட்டிருக்கோம்ல அதில் நானூற்றி முப்பத்தொன்னாவது குறிப்பில் நிர்பந்தம் என்றால் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆர்டிக்கல் ஆன்லைன் பிஜே டாட் நெட்லையும் இருக்கிறது திருக்குறான் தமிழகத்தில் இருக்கிறது அதை எடுத்து சாலைலாம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவங்க அதில் போட்டு விட்ருவோம் நீங்கள் அந்த ஆர்டிக்கலை படித்து அந்த ஹதீஸ் மூலம் ஹதீஸ் ஆதாரங்களோட நிசையெல்லாம் இதை தெரிந்து கொள்ளலாம்